நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு, துன்மார்க்கனுடைய வருமானத்திலோ துன்பம் உண்டு. நீதிமொழிகள் 15:6. ஜாக் விட்டக்கர் என்ற ஒரு தனி மனிதனுக்கு 2002 கிறிஸ்மஸ் அன்று 314 மில்லியன் டாலர் பணம் லாட்டரி பரிசு கிடைத்தது. அவர் ஏற்கனவே ஒரு தொழிலும் செய்து கொண்டு வந்தவர். இந்த லாட்டரி தொகை தன் குடும்பத்துக்கு மேலும் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை சேர்க்கும் என்று அவர் நினைத்தார். அடுத்த 10 ஆண்டுகளில் அவருடைய பேத்தியும் அவளுடைய காதலனும் போதை மருந்து அதிக அளவில் உட்கொண்டதால் மரித்து போனார்கள். சில நாட்கள் கழித்து அவருடைய மகள் மரித்து போனாள். இவரும் பல முறை ஜெயிலில் அடைக்கப்பட்டார். பல தொழில் நிறுவனங்களும் தனிநபர்களும் பல்வேறு காரணங்களுக்காக இவர் மீது வழக்கு தொடர்ந்தனர். சூதாட்டத்தில் ஏற்பட்ட இழப்பை ஈடு செய்ய 1.5 மில்லியன் டாலர் பணத்துக்கு எம்டி செக் கொடுத்து அது பவுன்ஸ் ஆனதால் சிறையில் அடைக்கப்பட்டார். குறுக்கு வழியிலாவது பணம் சம்பாதித்து மிகப்பெரிய செல்வந்தனாக மாறிவிட வேண்டும் என்று நினைக்கிற மனுஷரை சாத்தான் அறிந்திருக்கிறான். அவர்களுக்கு குறுக்கு வழியில் செல்வத்தை கொடுத்து மிகப்பெரிய பால் கடிப்பை அந்த குடும்பங்களிலே கொண்டு வந்து விடுகிறான். ஆம் பிரியமானவர்களே, அநியாயத்தின் திரவியம் ஒன்றுக்குமே உதவாது என்று வேதம் கூறுகிறது. தேவன் காட்டும் பாதையில் கைப்பாடாய் சம்பாதித்தால் அதில் மிகுந்த ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கட்டளையிடுவார். ஆம், அவருடைய ஆசீர்வாதமே வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை நமக்கு கொண்டு வரும். இயேசு கிறிஸ்துவோடு கூடவே யூதாஸ்காரியோத்தும் ஊழியம் செய்தான். அவனுக்கு எப்படியாவது குறுக்கு வழியில் பணம் சம்பாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. சாத்தான் அதை அறிந்தான். எனவே சாத்தான் யூதாஸ்காரியத்துக்குள்ளே புகுந்தான். பிரதான ஆசாரியர்களும் பரிசேயரும் இயேசு கிறிஸ்துவை பிடித்து சிலுவையில் அறைந்து கொலை செய்துவிட வேண்டும் என்று பிரயாசப்பட்டார்கள். அதை அறிந்த யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுக்க முன்வந்தான். அதன்படி இயேசு கிறிஸ்துவை முத்தத்தினாலே காட்டி கொடுத்தான். மிக சுலபமாக குறுக்கு வழியில் 30 வெள்ளிக்காசை சம்பாதித்தான். ஆனால் அந்த பணம் அவனுக்கு உதவவில்லை. மனசாட்சியிலே வாதிக்கப்பட்டான். இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படி அவர்கள் பிடித்து சென்றபோது குற்றமற்ற இரத்தத்தை காட்டி கொடுத்து விட்டேனே என்று சொல்லி பணத்தை தூக்கி எறிந்தான். நான்று கொண்டு செத்தான். பிரியமானவர்களே, ஆரம்பத்திலே துரிதமாய் கிடைக்கும் சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாத பெறாது. ஆகவேதான் துன்மார்க்கனுடைய வருமானத்தில் துன்பம் உண்டு என்று வேதம் கூறுகிறது. எனவே வேதம் காட்டும் வழியில் நேர்மையாய் பணம் சம்பாதிப்போம். அப்பொழுது நமது வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டாயிருக்கும். God bless you. Have a blessed day.